ஹாய் கண்மணிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான, ரொம்ப நாள் அப்புறமா நாம் வந்து ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அந்த ரெசிபி எப்படி நான் செய்யணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி தான். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, ஆஸ் யூஷுவல் புதினா, கருவேப்பிலை, அது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணது. பார்த்திங்கன்னா தேவையான அளவு இஞ்சி பூண்டு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதிலே ரெண்டு லவங்கம், ஒரு பட்டை போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய புதினா போட்டுட்டு, ஒரு மூணு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக இருக்கிறது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் எண்ணெயில் ஆட் பண்ணுவோம்ல, அதுதான் இது. இதில் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, சோம்பு, அப்புறமா பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, அப்புறம் ரெண்டு மூணு லவங்கம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பில் தயிர், நல்லா கெட்டி தயிராக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நான் நைஸாக அரைக்காமல் ஒரு முக்கால்வாசி பதத்துக்கு நான் வந்து அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து இந்த வெஜிடபிள் பிரியாணியில் சேர்க்க போகிற காய்கறிஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சைப்பட்டாணி இருக்குல்ல, அது எல்லாமே நான் ஒரு அஞ்சு காய் வந்து நான் இதில் ஆட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா அதில் பூச்செல்லாம் இருக்கும்ல அதனால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த டிஷ்ஷோட காலிஃப்ளவர் சில்லியும் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். அதாவது வெஜிடபிள் பிரியாணி, காலிஃப்ளவர் சில்லி, ரைத்தா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக நம்ம வந்து முடிக்க போகிறோம். அதுக்கு தேவையான காலிஃப்ளவர் வந்து நான் எடுத்து வச்சுட்டு, அப்புறமா பவுடர் இருக்குள்ள காலிஃப்ளவர் பவுடர், அதை ஆட் பண்ணி நான் வந்து சைடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அது ஒரு அரை மணி நேரம் ஊறுறதுக்காக நான் அப்படியே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அது வந்து காலிஃப்ளவர் பவுடரோட நல்லா ஊறுனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதை வந்து நான் சைடில் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இப்போது வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் எவ்வளோ நம்மளுக்கு தேவையான அரிசியோ அதை வந்து நல்லா ஊற வச்சு நான் வச்சுருக்கேன். நார்மலாக நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பாஸ்மதி ரைஸு, சீரகாபா சாம்பார் ரைஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வில் நல்லா குக்கர் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இப்போது ஆயில் வந்து ஆட் பண்ணணும். நான் இந்த தடவை வந்து பிரியாணிக்கு கடலை எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு மூணு ஸ்பூன் வந்து நான் வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடலை எண்ணெயோடு நம்ம நெய்யும் சேர்க்க போகிறோம். அதனால நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எவ்வளோ ஆட் பண்ணணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பிரியாணி மசால்ஸ், அது எல்லாமே நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நெய் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து போட்டுட்டேன். போட்டுட்டு நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பிரியாணி மசால், அதை எல்லாமே நம்ம இந்த எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதெல்லாம் பொரியணும், பொரிய விடணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட், எசன்ஸ், அது எல்லாமே நம்ம பிரியாணியில் சூப்பராக கிடைக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, அது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்ல, பச்சை மிளகாய், வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெங்காயமே போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இது நல்லா வதங்கிறதுக்காக நான் வந்து உப்பு வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு பிரியாணி போட்டு செய்யணும் அப்படின்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வதங்கிட்டு இருக்க இந்த சமயத்துலேயே நான் வந்து ஒரு கைப்பிடி நிறைய புதினா, அப்புறமா ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணியோட டேஸ்ட்டே இந்த மாதிரி புதினா, கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி
இதில் நிறைய நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதினாலாம் நிறைய போட்டு பிரியாணி செய்யுங்க, அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்ல சூப்பராக நம்மளோட வெங்காயம் வந்து வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கிரைண்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த இஞ்சி பூண்டு புதினா பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த டைமில் தான் நம்ம ஆட் பண்ணணும். இதுவே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு இந்த புதினாவும் பச்சை மிளகாவும் தனியாக அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா கலரி விட போகிறேன். கலரி விட்டுட்டு ஒரு 2-3 செகண்ட் வந்து நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாருங்கள், அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராக ஸ்மெல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி தான் நல்லா நான் பழுத்து தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறேன். போட்டுட்டு நல்லா நம்ம கலரி விடுங்க. அந்த தக்காளி ஒரு 2-3 நிமிஷம் வந்து விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் வசஞ்சிரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் இப்போவே ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1-2 நிமிஷம் நான் வந்து சூப்பராக கலரி விட போகிறேன். கலரி விட்டுட்டு சைட்லலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய்லாம் வரும், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம், அப்புறம் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படிலாம் மசாலா சேர்ப்போமோ அந்த மாதிரி தான். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம நல்லா கலரி விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணியில் நான்வெஜ்ஜு நம்ம சேர்த்து ஆட் செய்யலாம். இந்த டைமில் மசாலாலாம் போட்டுட்டு நீங்கள் வச்சுருக்க மட்டனோ சிக்கனோ ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணியில் இருக்கிற ஸ்பெஷலி அந்த அரைச்சி நம்ம விடுறோம்ல அந்த மசாலாஸ் தான் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அது நல்லா நம்ம போட்டு கலந்துட்டு நான் 1/2 கப் தயிர் எடுத்து வச்சதுனால அதில் இதில் போட்டுட்டு ஒரு செகண்ட் கலரி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் அது எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காய்கறியெல்லாம் டிஃப்ரெண்ட்டான கலரில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு பார்க்கவே. இப்போ எல்லா காய்கறியும் நான் போட்டுட்டு லைட்டாக 1-2-3 செகண்ட் வந்து நான் வதக்கி விட்டுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் 1-2 செகண்ட் அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் அந்த காய்கறியெல்லாம் வதங்கட்டும். காலிஃப்ளவர் மட்டும் நீங்கள் சுடு தண்ணியில் போட்டுட்டு எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அதில் இருக்க பூச்சி எதுவுமே நம்மளோட பிரியாணிக்கு இருக்காமல் நல்லா சூப்பராக வரும் பிரியாணி. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பக்கத்துலேயே சைடில் வந்து காலிஃப்ளவர் இப்போ வந்து பொறிச்சு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, நம்ம மசாலாக்கெல்லாம் போட்டு வச்சிருந்தோம்ல காலிஃப்ளவர் அதை வந்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடியாக போகுது. கிறிஸ்மஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜிடேரியன் தான் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக எப்பயுமே செய்வோம்ல. நான் வந்து இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் வந்து நான் ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டானதாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த நம்ம வச்சுருந்தோம்ல பிரியாணி அது நல்லாவே தண்ணி வந்து சூப்பராக தலைபலன்னு கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அரிசி எடுத்து நல்லா களைஞ்சி வச்சுருக்கோம், அந்த ரைஸை வந்து ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கலரக்கூடாது, ஒரு 2-3 கலர் மட்டும் நல்லா கலரிட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் மேலே வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதாவது புதினா கொத்தமல்லியெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புதினா போட்டுட்டு கொத்தமல்லியிலையும் நான் மேலே ஆட் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொத்தமல்லியோட வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் நிறைய கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மேலாப்பில் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் மட்டும் போட்டுட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி 2 விசில் மட்டும் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்து நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு இறக்க போகிறேன். அப்புறம் சைடில் வந்து நம்மளோட காலிஃப்ளவர் சில்லின்னு வச்சுக்கலாம், காலிஃப்ளவர் மஞ்சூரியன்னு வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், குக்கர் வந்து நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்றது. நம்ம தண்ணி இந்த இதை எல்லாமே சூப்பராக பக்காவாக வச்சிருந்தோம் அப்படின்னா எந்த பிரியாணியாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வச்சுருந்த அளவுக்கு ஏற்ற மாதிரியே பிரியாணி அடிபிடிக்காமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அதாவது குக்கர் ஓப்பன் பண்ணும்போதே நம்ம போட்டிருந்தோம்ல அந்த புதினா
பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டிருந்ததோட வாசனை தான் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்படி தான் பிளேட்டிங் வந்து பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் கண்மணி.